திண்டுக்கல்லில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் வாழ்த்து பெற்று தேர்வு எழுத சென்றனர். திண்டுக்கல் வருவாய் கல்வி மாவட்டத்தில் 22,075 மாணவ மாணவிகள் இன்று தேர்வு எழுதினார்கள். திண்டுக்கல் வருவாய் மாவட்டத்தில் திண்டுக்கல், பழனி, வத்தலக்குண்டு, வேடசுதூர் என 4 கல்வி மாவட்டங்கள் உள்ளன. மாவட்டம் முழுவதும் உள்ள 212 பள்ளிகளில் பயிலும் 10,642 மாணவர்கள் மற்றும் 11,429 மாணவிகள் என மொத்தம் 22,075 பேர் இன்று 12 வகுப்பு பொதுத் தேர்வில் எழுதினார்கள். தனித்தேர்வுகளுக்கு 3 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தற்போது அதிகரித்து வரும் கொரோனா தொற்று நோய் காரணமாக தடுப்பு நடவடிக்கைகள் தேர்வு நடக்கும் மையங்களில் மாணவ மாணவிகள் தேர்வு அறையில் சமூக இடைவெளியுடன் அமர வைக்கப்பட்டன. தேர்வு மையங்களுக்கு அலைபேசி எடுத்து செல்ல அனுமதி அனைவருக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்வறை கண்காணிப்பு பணியில் 1,600 ஆசிரியர்களும் ஈடுபட்டுள்ளனர். 163 அலுவலர்கள் கொண்ட நிலையான கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வு கண்காணிக்க 25 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பணிகள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கருப்புசாமி தலைமையில் கல்வி அலுவலர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். தேர்வு நடைபெறும் மையத்தில் வெளியாட்கள் செல்ல அனுமதி தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் மையத்தின் வாயில் முன்பு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நடைபெறும் மையங்களில் மின்தடை ஏற்படாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்கப்பட்டுள்ளது. சில தனியார் பள்ளி தேர்வு மையங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜெனரேட்டர் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதற்கிடையில் திண்டுக்கல் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு தேர்வு எழுத வந்த மாணவ மாணவி அருகில் உள்ள கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு வந்தனர். மேலும் தாங்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களும் ஆசிப்பட்டதை காண முடிந்தது. காடிக்கொம்பு பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் லட்சுமி வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகள் 20 பேர் பயின்று வருவதால் அவர்களுக்கு அரசு பள்ளியில் வரிசை எண் கொடுக்கப்பட்டு அரசின் பொது தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டனர். தனியார் பள்ளியில் தாளாளர் சந்திரசேகர் மற்றும் தலைமை ஆசிரியர் மாணவ மாணவிகளுக்கு தேர்வு எழுத செல்வதற்கான முன்பாக அருகே உள்ள விநாயகர் ஆலயத்திற்கு அழைத்து சென்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டு பள்ளி தாளாளரிடம் ஆசைப்பட்டு மாணவர்கள் தேர்வு எழுத சென்றனர்.